கைஸ், வெல்கம் பேக் டு எஃப்எம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு செம்மையான ஈவெண்ட்ஸ் பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ் ஆகினா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற சீக்கிரமான அப்டேட்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வரும். நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோ போல போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான ஈவெண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கரீனா தரப்பில் வந்து எக்கச்சக்கமான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம். என்ன ஈவெண்ட்னு கேட்டிங்கன்னா, லாகின் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா சில பல ரிவார்ட்ஸ் தருவாங்க. அதில் என்ன ரிவார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, என்னடா 24 hours இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இந்த எமௌண்ட் நம்மளுக்கு ஏற்கனவே வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு இதை போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எமௌண்ட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எமௌண்ட் வரும் கைஸ். இந்த எமௌண்ட் இல்லை, இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு எமௌண்ட்டு, வேறு ட்ரெஸ்ஸு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திங்ஸ் வந்தீங்கன்னா அவங்க இடையில போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் டாப் அப் ஈவெண்ட் வருது. அது எப்படின்னு நீங்கள் 300 diamond டாப் அப் பண்ணால் இதில் உள்ள நீங்கள் செலக்ட் பண்ண வச்சு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் கரீனாக்காரங்க. ஈஸியாக வந்து அவங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 diamond டாப் பண்ணால் வரிசையாக 3 items கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்டம் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 hours இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த டிக்கெட் தான். அதான் பார்த்தீங்கன்னா இங்கு பெட்ரோல் வச்சிருந்து ஒன்று தரங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 hours சுற்றணும், இல்லாட்டி அது மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் வெப்பன் வச்சிடும், 5 சுற்றலாட்டி அந்த 5 வச்சிரும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போய்விடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் இது எதில் கேட்டிங்கன்னா லூட் கிரியேட்டில் காய்ஸ். நீங்கள் எதுவும் ஃப்ரீயாக இதுக்கு அப்படி அப்படின்னு நினச்சிட இது பார்த்தீங்கன்னா ஒரு லூட் கிரியேட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா இது இல்லை, இதுக்கு அடுத்து வரப்போது தான் லூட் கிரியேட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ லாகின் பண்ணுறது மூலமாக பார்த்து நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த கழுத்து இருக்கிற அண்டர்டேக்கர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்தியா சர்வரில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற சர்வரில் ஓடிட்டுருக்கு, நம்ம சர்வரில் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் உங்கள் கண்ணுக்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஈவெண்ட்டும் வந்தாலும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு காய்ஸ், இது என்ன ஈவெண்ட் கேட்டிங்கன்னா வார்தாங்க கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் எல்லாருமே தெரியும், உங்கள் எல்லாருக்கும் ஒயிட்டிகள் ட்ரெஸ்ஸுக்கும் அப்புறம் இப்போ ஒரு ட்ரெஸ் வந்துச்சு, அதே இதில் ப்ளூ கலரில் ஒரு காஸ்ட்யூம் வந்துச்சு. அந்த ரெண்டு காஸ்ட்யூம்க்கு பார்த்தீங்கன்னா வார் நடக்கிற மாதிரி வந்து ஒரு இன்ட்ரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எதுவும் அந்த ஊதா கலர் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் இருந்து பல நாள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி வந்த மாதிரியும், இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மு மாஸ்டர் ஆன மாதிரியும் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த வார் அந்த சைடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வார் நடக்கிறதாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூமுக்கும் இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா வார் நடக்குது. இது எப்படி இந்த ஈவெண்ட்டை ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கைஸ் ப்ளே பண்ணணும். எப்படி பண்ணால் இந்த காஸ்ட்யூமுக்கு ஓட் பண்ணுறதா, இல்லை இந்த காஸ்ட்யூம் ஓட் பண்ணுறதா, இல்லை இப்போ அந்த மாதிரி ஜாயின் கேம் ஈவெண்ட்டா அப்படின்னு தெரியல. இந்த சைடில் உள்ள ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, இல்லை இந்த சைடில் உள்ள காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஈவெண்ட்டான்னு தெரில. ஆனால் அந்த ஈவெண்ட்டில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றிமா இருக்குது. பாருங்க கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரப்போகுது. எப்படின்னு கேட்டிங்க அந்த ரெட் கலர் உள்ளது எங்கிட்டு யார் அதிகமாக கிளிக் பண்ணுறாங்க, அங்கிட்டு யார் அதிகமாக கிளிக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது தான் அந்த கரீனாக்காரங்களோட வேலையே. அதில் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கைஸ். ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் இருக்குது. டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற ஈவெண்ட்டாக இல்லை ஃப்ரீயாக கொடுக்குற ஈவெண்ட்டாக ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க இவங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி வீடியோ போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் இருந்துச்சு, ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் காஸ்ட்யூம் ஒயிட் டீட்டெயில் காஸ்ட்யூம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதை பேர் என்னப்பா இப்போ கூட வந்துச்சு, கட்னாவா கட்னா இல்லை ஏதோ ஒரு பேர்ப்பா மறந்து போயிடுச்சு, சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1 get 2 free அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து வந்திருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா மொக்க மொக்க ஈவெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மொக்க மொக்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திங்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக விதவிதமாக கொண்டாந்து இறக்கியிருக்காங்க ஃப்ரீ ஃபயர். உண்மையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கப்பா. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் உள்ள அதாவது வந்து இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்கார்ஃப் எடுக்கிறீங்கன்னா 199 diamond கொடுத்து ஸ்பின் பண்ணிங்கன்னா இங்கிட்டு உள்ள ஏதாச்சும் ஒரு 2 items கிடைக்கும். அதாவது வந்து அந்த ரெட் கலர் ஸ்காஃபும் கிடைக்கலாம், இல்லை பக்கத்தில் உள்ள பேட்சும் கிடைக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வாங்கிட்டீங்கன்னா இதில் உள்ள எல்லாத்துலேயுமே கிடச்சிடும். நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கார்ஃப் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிடச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க, கிடைக்காது கிடச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டு வாங்கும்போது அடுத்து 2 கிடைக்கும். அப்புறம் அந்த பண்டில் வாங்கும்போது அடுத்து 2, அப்புறம் அந்த கன் லூட் கிரியேட் வாங்கும்போது அடுத்து 2. அதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடச்சிடும். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையான ஈவெண்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினாலே நம்மளுக்கு ஒன்றுமே தர மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 1 வாங்கினா 2 தர மாதிரி ஒரு ஈவெண்ட்னா இது செம்மையான ஈவெண்ட் தான் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்மளுக்கு முக்கியம். அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தரமான ஹெட் ஷாட் சென்சிட்டிவ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்தெந்த மாதிரிலாம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதான் சூப்பரான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன்.
செம்மையான ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா வரப்போது. எல்லா ஈவெண்ட்டுக்கும் காத்திருங்கள், கவலைப்படாதீர்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 50, அதை சொல்லவே மறந்து போட்டு. இந்த லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 50, இந்த லைக்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இந்த லைக் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் எதுவும் ஆக போகிறதில்லை, எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கொஞ்சம் கூட போகும்னு நினைக்கிறேன். லைக் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து லைக் மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஆதரவு தருமாறு காலமுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடணும், மறக்காமல் ஷேர் பண்ணணும், மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். ஓகே கைஸ், பாய் பாய். All right.